வணக்கம். இன்றைக்கி அருமை சுசி சமையல் ருசி பகுதியில் வந்து மங்கலி நோம்பு எப்படி கும்பிட்றதுன்னு தான் பார்க்க போகிறோங்க. இன்றைக்கி வந்து எல்லாமே வந்து சமையலெலாம் மூணு பொரியல், குழம்பு, பருப்பு, ரசம் எல்லாமே செஞ்சிட்ருந்தேன். ஆனால் வந்து பொண்ணு ரெண்டு பேர், சின்ன பொண்ணு வந்து பெரியவளை கூட்டிகிட்டு வர போனதுனால அங்கேயே சாமி கும்பிட சொல்லி சமைச்சு சொல்லிட்டாங்க. அதனால் நானும் வந்து சமைக்கலாம் ருசிக்கலாம் வித்தியாசம் செஞ்சுட்டு சரி நம்ம ரெண்டு பேரும் தானே கும்பிட்றோன்னு சொல்லி அப்படியே கொஞ்சம் நல்லா நிறுத்திட்டோம். வடை சுடலை, பாயசமெல்லாம் வச்சிட்டோம். அது மட்டும் வடை மட்டும் வேண்டாம். எல்லாம் நிறையா பேர் இருந்தாங்கன்னா, குழந்தைகள்லாம் எல்லோரும் வந்திருந்தாங்கன்னா இருக்கும். இன்னொரு ஃப்ரெண்டு, விஜயோட ஃப்ரெண்டும் வரேன்னு சொல்லியிருந்தாங்க, அவங்களும் வரல. அதனால் வந்து சரி நம்ம ரெண்டு பேர் தானே நிறையா செஞ்சு நிறையா ஐட்டத்தை செஞ்சு எப்படி சாப்பிட போகிறது யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு நான் வந்து வடை சுடுறது நிறுத்திட்டோம். இப்போ வந்து வாங்க, சாமி கும்பிட்றதுக்கு வந்து எல்லாம் எடுத்து வச்சிட்டோம். இப்போ வந்து பார்க்கலாம் எப்படி சாமி கும்பிட்றதுங்கிறது பார்த்துடலாம். முதல்ல இப்போ மொச்சக்கொட்டை, கத்திரிக்காய் போட்ட குழம்புக்கு மொச்சக்கொட்டையை உரித்து எடுத்து வச்சாச்சு. பாருங்கள், மூணு பொரியலில் பீர்க்கங்காய், அரசாணிக்காய், அவரைக்காய் எல்லாம் கழுவி எடுத்து வச்சாச்சு. இப்போ இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு ஒவ்வொன்றா சமையல் செய்கிறது பார்க்கலாம். காயை கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு, அவரைக்காயை கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு, பீர்க்கங்காயும் கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இதை வந்து ஒவ்வொன்றா நம்ம தாளித்து எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து பாசிப்பயிறு வறுத்து, பாசிப்பயிறு குழம்புக்கு வறுத்து எடுத்துக்கலாங்க. அது பார்க்கலாம் வாங்க. இப்போ பாருங்கள், வடைச்சிட்டு நல்லா காஞ்சிருச்சு. ஒரு 250 கிராம் வந்து பாசிப்பயிறு எடுத்துருக்கிறேன். இதை நல்லா வறுத்து எடுத்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பருப்பு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். குக்கரில் போட்டாச்சுங்க. ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 5-6 சொட்டு விளக்கெண்ணெய் விட்டு மூடி வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க பாசிப்பயிறு. இப்போ வடைச்சட்டி காஞ்சிருச்சுங்க. இப்போ அரசாணிக்காய் தாளிச்சு விட்டுக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எல்லாம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் உளுந்து பருப்பு, கடலை பருப்பு போட்டுக்கலாம். கடுகு சேர்த்துக்கலாம். நல்லா தவந்துருச்சு. இப்போ அரிஞ்சு வச்சுருக்கிற பச்சை மிளகாய், பெரிய வெங்காயம், கருவேப்பிள் மூணு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நல்லா வதங்கிட்டுங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ வந்து ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். நல்லா கலக்கிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஸ்பூன் வந்து கறி மசாலா பொடி போட்டுக்கலாம். இப்போ வந்து அரசாணிக்காய் சேர்த்துக்கலாம். நான் இப்போ வந்து அரசாணிக்காய் மட்டும் தாளிக்கிறது காட்டுறேங்க. ஏன்னா அது வந்து இது கொஞ்சம் வாயுவாக இருக்கிறதுனால இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திருக்கிறேன். ரெண்டாவது வந்து ஒரு ஸ்பூன் சர்க்கரையும் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். மற்ற காய்கள்லாம் வந்து நாம் எப்பவும் தாளிக்கிற மாதிரி தான் தாளிக்க போகிறோம். இதை மட்டும் காமிச்சிட்டுங்க. இதுக்கு வந்து இப்போது மிளகாத்தூள் போட்டாச்சு. தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு ஸ்பூன் சர்க்கரையும் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், அரசாணிக்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ தேங்காய் துருவல் தூவி கலக்கிட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அரசாணிக்காய் பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இது அவரைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இது பீக்கங்காய் பொரியல், இது அரசாணிக்காய் பொரியல், பாசிப்பருப்பு, இது வந்து மொச்சை குழம்பு, இது ரசம், இது பாயசம், இது திருவாதிரக்களி. இனி வந்து படை போட்டு சாமி மட்டும் எல்லாம் எடுத்து வைக்கிறது பார்த்துடலாம். பாருங்கள், மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சாச்சு. ரெண்டு குத்து விளக்கு, குலவிக்கலுக்கு வெத்தலை சுற்றி வச்சாச்சு. இப்போ வந்து
விதியா வந்து குத்து விளக்கு பற்ற வைக்கிறாங்க. நிறைய நாளி வச்சாச்சு. ஃபேன் ஆஃப் பண்ணிடலாமா? இப்போ குத்து விளக்கு பற்ற வச்சாச்சுங்க. நீ தட்டத்துக்கு சாப்பாடு போட்டுறது பார்த்துடலாம். பாருங்கள், பூஜைக்கு வைக்கிறதுக்கு இப்போ இலையில் முதல்ல திருவாதிரக்களி வைக்கிறாங்க. அடுத்தது அரசாணி கைப்பொரியல், பீர்க்கங்காய் பொரியல், இப்போ வந்து அவரைக்காய் பொரியல் வச்சாச்சு. கரண்டி எங்கே இருக்குது? அப்படியே எடுத்தமல்ல, அந்த கரண்டியும் எடுத்துக்க இல்லைண்ணா. ஆ, அதை எடுத்துக்க எடுத்துக்கிறேன். இப்போ சாதம் வச்சாச்சுன்னா பாசி பருப்பு, அதுக்கு நெய் விட்டுரும். இது வந்து ஆதிரி மேல் விதிரை குட்டியெல்லாம் இருந்தாங்கன்னா, சிவைய கொண்டெல்லாம் இருந்தால் நல்லா கலகலப்பாக இருந்திருக்குங்க. இன்றைக்கி அவங்கெல்லாம் அவங்க ஊர்லேயே கும்பிடுறேன்னு சொல்லிட்டு திடீர்னு இருந்துட்டாங்க. அதனால் நாங்கள் வந்து நானும் வித்யா வந்து இப்போ போட்டுட்ருக்குறோம். இப்போ வந்து மொச்சக்கொட்டை குழம்பு, அடுத்தது ரசம், தயிர் கொஞ்சம், இந்த ஸ்பூன் தயிர், இதே மாதிரி ரெண்டு இலைக்கு போட்டு இப்போ சாமி முன்னால் எடுத்து வச்சிடலாங்க. பாயாசம், பாயாசத்தை மறந்தாச்சு, பாயாசம் போடு. இப்போ இன்னொரு இலைக்கு இதே மாதிரி எல்லாம் வச்சு இப்போ சாமி முன்னால் வச்சுக்கலாங்க. பாருங்கள், சாமி கும்பிட்டுருக்கும், மூணு படம் போட்டாச்சு. வத்தல் வாக்கு தேங்காயெல்லாம் எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து தண்ணி சுற்றி போட்டு தேங்காயை உடச்சி சாமி கும்பிட்டுக்கலாம்.
மங்களிடம் வந்துட்டு இந்த சரடு வந்து இப்படி பிடிச்சிட்டு இது இப்படிதான் நம்ம கட்டுவோம். இப்படி வச்சு இதுக்குள்ளது இந்த இதை வந்து இப்படிதான் கட்டுவோம். தேவே சொல்லியாச்சு இப்படி கட்டுறதுன்னு, நானும் கட்டி காட்டுறேன். தட்டத்தெல்லாம் மாற்றி எடுத்து வச்சாச்சு. இனி போய் மேலே வந்து நிலாவை பார்த்து தண்ணி அடிச்சு சாமி கும்பிட்டு வந்துட்டு தான் சாப்பிடுவோம். மாங்க போய் நிலாவை பார்க்க போகலாம். இந்த பழத்துக்குள்ளே சின்ன இலையை நூல் இலையை வச்சு நாங்கள் போய் நிலாவை கும்பிட்டு வந்ததுக்கப்புறம் இது வந்து பல்லில் படாமல் அப்படியே நாங்கள் முழுங்கிறது, இது வந்து பாரம்பரியமாக அந்த வழக்கம். நாங்கள் அதே மாதிரி இப்போ சாமி கும்பிட்றோம். தண்ணி அடிச்சு சாமி கும்பிட்டுருந்தோம். இப்போ இந்த நூல் இலை வச்ச பழத்தை வந்து பல்லில் படாமல் முழுங்கிட்டோம். அடுத்து நாம் பார்க்க போகிறது வந்து ஆருத்ரா தரிசனம். கரும்பாளையம் ஏபிடி ரோடு வல்லபி விநாயகர் கோயிலில் ஆனந்தவள்ளி உடனமர் நடராஜ பெருமானுக்கும் படிகலிங்க ரிஷிகேஷிலிருந்து கொண்டு வந்து வச்சுருக்காங்க. அதனோட சிறப்பு அபிஷேகத்தை பார்க்குறோம். இந்த அபிஷேகத்தை பார்க்குற அத்தனை பேருக்கும் வாழ்க்கையில் எல்லா வளங்களும் நலங்களையும் நடராஜ பெருமான் தர வேணும்னு வேண்டிக்கிறேங்க. இப்போ அந்த காட்சியை அடுத்து நான் பார்க்க போகிறேன். இது ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அருமை சுசி சமையல் ருசி பகுதியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் சுசீலராமூர்த்தி. Thank you.
ஆமாம்.